ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரீ ஏர்ட்ராப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம், எப்படி வந்து கிளைம் பண்ணிக்கலாம், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன எல்லாமே வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பே பண்ணி, அதாவது ஒரு ஸ்மால் அட்லீஸ்ட் மினிமம் $20 பே பண்ணி ஜாயின் பண்ணக்கூடிய ரெண்டு ஏர்ட்ராப் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த ஏர்ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய ஏர்ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னா, ரிவார்ட்லாம் சிலருக்குலாம் வந்து பல லட்சம் ரூபாய்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க நிறைய ட்ரான்சாக்ஷன் நிறைய வால்யூம்லாம் வந்து மேக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் பெரிய அளவில் ரிவார்டு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து $20 to $50 வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணால் மட்டும்தான் ஒரு டீசெண்டான ரிவார்டு வந்து எதிர்பார்க்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிக அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன்லாம் வந்து பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ வால்யூம் மேக் பண்ணுறீங்களோ, அதை பொறுத்து தான் இந்த ரெண்டு ஏர்ட்ராப்பும் அதோட குவான்டிட்டி வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரீ டைம்லாம் வந்து ஒரே நாள்லேயே மொத்தமாக பண்ணாமல் ஃப்ரீ டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்து வால்யூம்லாம் வந்து மேக் பண்ணிட்டுருங்க. லாஸ்ட் ரெண்டு ஏர்ட்ராப் ஜாயின் பண்ணுவாங்க. சரி, இதிலலாம் ஜாயின் பண்ணக்கே ஃபண்டே இல்லை ப்ரோ, அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படியும் அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்குள்ள வீடியோ. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாத ஃப்ரீ ஏர்ட்ராப். ஸோ இது என்ன அப்படின்னா, குவாய் நெட்ஒர்க் அப்படின்னு ஒரு டெஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இந்த இயர் எண்டு தான் ஆல்மோஸ்ட் வந்து மெயின் நெட் வந்து லான்ச் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு கம்யூனிட்டிக்கு ஒரு 3% அலோகேஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன், டெஸ்ட் நெட், பவுண்டி இப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டிக்கு தனியான அலோகேஷன் இருக்கிறனால ஏர்ட்ராப் வந்து கட்டாயம் வரும். ஸோ அவங்க அஃபிஷியல் அப்டேட்டே வந்து ஏர்ட்ராப்புக்காக விட்டுருக்காங்க, சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ட்ரஸ்டடான ஏர்ட்ராப் தான். தாராளமாக யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். டிஸ்கார்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் தாண்டி தான் உங்களால் வந்து மற்ற இதெல்லாம் இந்த மாதிரி பேஜஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். 10 நிமிஷம் வெயிட் பண்ண வர ஒரு கேப்சா கேட்கும், ஐ திங்க் ஒரு 2 நம்பரை ப்ளஸ் பண்ணி போடுற மாதிரி, ஆர் மைனஸ் பண்ணி ஆன்சர் சொல்கிற மாதிரி. கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே ஷோன் ஆகும். இதில் கெட் சிட்டிசன் ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா சிட்டிசன் ரோல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பிகின்னு கேட்கும். பிகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க தொடங்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கொஸ்டின் கேட்கும். 10 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா சிட்டிசன் ரோல் வந்து உங்களுக்கு டிஸ்கார்டில் வந்து ஆட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க 1 by 1. ஸோ இதில் 1st question கேட்டிருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். ஸோ டெலகிராம் குரூப் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட்லி இந்த லோகோ வச்சுருக்கேன், 9000+ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய சேனல்லாம் வந்து டெலகிராமில் ஃபேக் ஸ்கேமர் சேனல்லாம் நம்ம சேனல் பேரில் இருக்குது, என் ஃபோட்டோ பேரில் இருக்குது, என் ஃபோட்டோ வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, என்றைக்குமே டெலகிராம்லலாம் ஜாயின் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில், அதாவது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அதில் எல்லா லிங்க்ஸுமே இருக்கும். அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். என்னையுமே சர்ச் பண்ணியோ டைரெக்டாகவோ எங்கேயுமே போய் ஜாயின் பண்ணாதீங்க. நம்ம சைட்லேருந்து எந்த ஒரு பெய்டு ப்ரொமோஷனோ எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது. ஆனால் நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து யூசர்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டுருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சரி, இந்த குரூப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள், குவிஸ் ஆன்சர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் வந்து 10 கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. ஸோ 1 by 1 நீங்கள் வந்து பார்த்து அந்த டிஸ்கார்டுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இதே மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டீன்னு கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்ட் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கும்போது அடுத்து வரும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 1 by 1 அந்த ஆன்சரை பார்த்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டேஷ்போர்டு, குவாய் நெட்ஒர்க் டேஷ்போர்டுன்னு சொல்லி தனி வெப்சைட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, டிஸ்கார்டு வேணும். ஸோ இதில் வந்து கனெக்ட் டிஸ்கார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து யூடியூப் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெட்டிட் பேஜ் இருந்ததுன்னா அதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராம், இது வந்து இன்னும் வரல. ஸோ இது வந்ததும் இதையும் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எதுக்காக கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏர்ட்ராப் முழுக்க முழுக்க ஃப்ரீ ஏர்ட்ராப். நீங்கள் வந்து நிறைய ப்ரொசீஜர்லாம் வந்து பண்ணோம், நிறைய வால்யூம் மேக் பண்ணோம், மணி ஸ்பெண்ட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. இது முழுக்க முழுக்க சோசியல் மீடியா ரிவார்டு டாஸ்க்ஸ், சரியா? ஸோ அதுக்கு அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்தே ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இதோட லிங்கை நான் தரேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு 5 குவாய்காயின், அதே மாதிரி ரீட்வீட் பண்ணுறதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு, ஸோ ட்விட்டரில் மென்ஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் காயின் வந்து அங்கே வந்து ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாட்டு தான் வந்து செக் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பேம் கமாண்டு, இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் கமாண்டு, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க.
ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரிவார்டாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இதை வந்து ரூல்ஸை வந்து நீட்டாக வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ரிவார்டு இருக்குதுன்னு. ஸோ இது ஏன் நான் இப்போவே நான் வந்து சொல்கிறேன்னா, இந்த ஏர்ட்ராப் வந்து இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இனியும் இந்த ஏர்ட்ராப்புக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வேலட் ஆப்ஷன், ஃபாஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே வந்து கம்மிங் சூனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து பண்ண தொடங்குவாங்க. நீங்கள் இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சோசியல் மீடியா டாஸ்க்லாம் நீங்கள் வந்து பண்ண ரிவார்டு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து காயின் கலெக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோ காயின் வந்து உங்களுக்கு மெயின்லெட் லான்ச் பண்ணும்போது தருவாங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கு. நிறைய பேர் கேட்குறது என்ன, எப்போ ரிவார்டு கிடைக்கும் ப்ரோ அப்படின்னு. பொதுவாக வந்து இந்த மாதிரி ஏர்ட்ராப்புக்கு எல்லாமே வந்து எக்ஸாக்ட் டேட்லாம் கிடையாது கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்நெட்டில் இருக்கும்போது நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ அடுத்து அவங்க மெயின்நெட் லான்ச் பண்ணும்போது தான் ரிவார்டு தருவாங்க. சில ஏர்ட்ராப்லாம் உடனே கிடைக்கலாம், சில ஏர்ட்ராப்லாம் ஒரு வருஷம் தாண்டி கிடைக்கலாம். ஆனால் சான்ஸ் கிடைக்கும்போது, கையில் காசு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஏர்ட்ராப்லாம் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. போன வருஷம்லாம் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த வருஷம்லாம் நிறைய ஏர்ட்ராப் கிடச்சி. ஸோ இதே மாதிரி தான் வந்து ஃப்யூச்சர்லேயும் வந்து வரும். ஸோ இதுலேயும் அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வென் டூ ஐ கெட் மை ரிவார்ட்ஸ் அப்படின்னு கேட்டுருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மெயின்நெட் லான்ச் பண்ணும்போது தான் நாங்கள் வந்து ரிவார்டு வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெயின்நெட் லான்ச்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டிக்கல் இன்னொரு ஆர்டிக்கல் படித்தேன். ஸோ அதில் அந்த இயர் ரெண்டுன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து ரிவார்டு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த சோசியல் மீடியா அவங்க போடுற போஸ்ட்லாம் நீங்கள் வந்து லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணி இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து இந்த காயின் கவுண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மெயின்நெட் லான்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து இந்த காயின் கிடைக்கும். ஸோ இதை வந்து ட்ரஸ்டடான ஏர்ட்ராப் தான் அஃபிஷியலாக போஸ்ட்லாம் வந்து போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய யூசர்ஸும் வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் அதுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.